உன்னுடைய முறுக்கு மீசையும் அள்ளி முடிஞ்ச கொண்டையும் என்னால மறக்கவே முடியல. பாட்டி என்ன, தாத்தா போட்டோவை பார்த்த உடனே வழக்கம் போல கனவு பாட்டுக்குள்ள போயிட்டியாக்கும். உயிரோட இருக்கும் போது உன்னை உலக்கையால அடிக்க வந்தவன்தானே இந்த கிழவே. அடிச்சாலும் உதச்சாலும் செங்கோட சிங்கம் டா என் புருஷன். நீதான் சொல்லிக்கிட்டு தெரியுற, ஊருக்குள்ள நீ தாத்தாவுக்கு வப்பாட்டின்லாம் சொல்லிக்கிருக்க. இங்க ஊர்க்காரன் கிடைக்கிறாண்டா உங்க தாத்தாவை பிடிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதான் ஊருக்கே தெரியுமே, ஜமீன்ல பத்து பாத்திரத்தை கழுவி கவுத்தி வைக்க வந்தவதா நீ? கடைசியில தாத்தாவே கவுத்தி விட்டு இல்ல. எனக்கு வெக்கமா இருக்கு. அடேப்பா, பழைய பீசா இருக்கும் போதே இந்த வெட்டு வெட்டுதே, அப்ப புது பீசா இருந்தா என்ன வெட்டு வெட்டி இருக்கு? ஆமா, நீ ஏன் கம்பு கை மணிக்கிற? அப்படி கேளு, பக்கத்து கிராமத்துல உரியடி திருவிழா, அதுல உன் பேரன் சிங்காரமும் கலந்துக்க போறேன். நான் ஜெயிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பு. உன்னை சாதா சிங்காரமா வளர்க்கலடா, சேலஞ்சு சிங்காரமா வளர்த்திருக்கேன். வெற்றியோட திரும்பி வா. கெட்டலங்கிறதுக்காக நெஞ்சில வைப்பியா, நெத்தியில வையி. அது உரியடி திருவிழாவிற்கு வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். சிங்கம்பட்டி சிங்கம் வந்துருச்சுடா. நான் சொல்லி கொடுத்த ரகசிய வார்த்தை எல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்குப்பா. நீ போ சிங்காரம், மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உரியடிக்கத பாக்க சொன்னா உருப்படிய பாத்துக்கிருக்க, பிச்சிருவேன் பிச்சு. இப்பொழுது சிங்காரம் அவர்கள் உரியடிக்க வருவார்கள். கொஞ்சம் லைட்டா ஓட்ட விட்டு கட்டுறியா, சாயந்தரம் ஒரு குவார்டர் வாங்கி தர்றேன். நாங்க ஏற்கனவே ஆப்பிளதா இருக்கோம். நீ ஒழுங்கா போய் பானைய பார்த்தாடு. என்ன உரிப்பானைய கூடாது இங்க கட்டி வச்சிருக்கா? இங்க உரிப்பானை அங்கே கட்டி இருக்கடா. அங்கயா? ஆமாடா. பின்னால் ரகசியமா வார்த்தைகளை சொல்லி ஜெயிக்க வைக்க பாக்குறாங்கடா. இப்ப பாரு. கண்ணியப்பா, இடது பக்கம் ஏழுமலை நிக்கிறான். அவனுக்கு கூப்பிடு. உரிப்பான இடது பக்கம் தொங்குதோ, இந்த வாட்டி பானைய புலந்துட வேண்டியதா. பொங்கி அப்படா அவனு. ரெண்டு பானையும் குழந்திருச்சா? சிங்காரம் ஜெயிச்சான், கோப்பா உனக்குத்தான். சிங்காரம் ஜெயிச்சான், கோப்பா உனக்குத்தான். சிங்காரம் ஜெயிச்சான், கோப்பா உனக்குத்தான். அடங்கிட்டான். நீ ஏன் பேரன் சொல்லுற, தொண்டையில முள்ளு குதிக்குச்சா? இல்ல பாட்டி, நெஞ்சில குத்துது. என்னப்பா, பால் குடிக்கிற வயசுலயே காத்தா செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் நீ தான பாட்டி இந்த கல்லை ஊத்தி ஊத்தி இந்த சிங்காரத்தை இவ்வளவு பெரிய ஆளாக்கி விட்ட. பாருப்பா, பழசெல்லாம் நினைக்காத, கல்லு புளிச்சிட போது சீக்கிரம் குடிச்சிரு. எனக்கு பாட்டி இது அடிக்கிறது இருக்கட்டும், உரியடியில எப்படி சேலஞ்ச் சிங்காரம் சொன்ன மாதிரி ஜெயிச்ச இந்த கிராம தலைவர் மண்டைய உடைச்சிட்டு இல்ல? அந்த மாய்க்கா அங்க வந்து உட்கார்ந்தா நான் என்னத்த பண்ண? அன்னைக்கு சேவை சண்டையில நம்ம சேவை தானே ஜெயிச்சது. நம்ம சேவல் கால்ல கத்திய கட்டி இருந்தில்ல, போன வாரம் ஆட்டுக்கடா சண்டையில ஜெயிச்சது. அந்த கொம்புல ஓமத்தங்காய் தடவிட்டேல்ல, திருவிழால ஜல்லிக்கட்டுல ஜெயிச்சது. ஏய், மாட்டு வாயில சாராயம் தெளிச்சிட்டாடா. ஏய் கிழவி, என்ன நீயா ஊருக்குள்ள போட்டு கொடுப்ப போல இருக்குது? அப்படியே போட்டன்னா சின்ன சின்ன தில்லுமுள்ளாம் பண்ண பத்தாது. பெரிய தில்லுமுள்ளு பண்ணி இந்த செம்னுக்குள்ள நுழைய வழியே பாடுறா. ஜமீனுக்குள்ள நான் என்ன நுழைய மாட்டேன். நான் சொல்லுதேன், அதான் மெயின் கேட்டுக்கிட்டே வெக்காளி மாதிரி அத்தக்காரி ஒருத்தி நிக்காளே. அவள் என்ன பத்தி நீ அப்பா கவலைப்படுற? அது கோயிலுக்கு போகும்போது கடத்தி அரை மணி நேரம் ஒழிச்சு வச்சிடறோம். நீ படாருன்னு பூத்துரு. படாருன்னு பூடுறதுக்கு அதனால எலி பொந்தாடா.
ஜமீன்ரா ஏன் அத்தை மகன் பொன்னரிசி இருக்கான்ல பொன்னரிசி இல்லனா வேற அரிசி இல்லையா இருக்குடா புளுங்க அரிசி இருக்கு பச்சை அரிசி இருக்கு சம்பா அரிசி இருக்கு உனக்கு வாக்கு அரிசி இருக்கு அத்தனை போட்டு அமுக்குடா டேய் பொன்னரிசி லேசா நினைக்காதீங்கடா இவன் அத்தை மகன் இந்த கிராமத்து தேவதை பெரிய சொத்துக்கு அதிபதி அந்த சொத்தை எல்லாம் கட்டிக்காகணும்னா என் பேரை ஒருத்தனாலே முடியும் பாட்டி நீ ஒண்ணும் கவலைப்படாத ஏய் பொன்னரிசி ஓ மாமே வந்துக்கே இருக்கேண்டி பொன்னரிசி அந்த கோழி எல்லாம் தரந்து விடுமா சரிமா ஏய் ஓடு ஓடு ஓடுங்க ஐயோ கோழி கடிக்குது கோழி கடிக்கல குஞ்சு கடிக்கல நான் உன் மாமே ஐயோ நீயா ஆ நாங்களே தான் இங்க எதுக்காக வந்த இல்ல இதுக்கு தான் என்ன இருக்கு உள்ள உள்ள என்ன இருக்குன்னு திறந்து பார்த்தா தான தெரியும் ஐ பணியாரம் ஐ பணியாரம் இல்ல குளி பணியாரம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது ஏன் போய் சொல்லுத உனக்கு ரொம்ப பிடிக்கும் தான பாட்டி இத செய்து கொடுத்து விட்டுச்சு தாத்தாவ பாட்டி கவர் பண்ணதே பணியாரத்தை காட்டி தான சரி இப்போ நீ போறியா இல்லையா என்னத்துக்கு வெரட்ற இப்படி மொறமாப்பிளைக்கு இல்லாத ஊர்தா ஊர்ல மத்தவனுக்கு இருக்கு நீ எல்லாம் பாவாடை சட்டை போட்ட காலத்துல இருந்தே எப்படி நாம எல்லாம் ஒண்ணு பண்ணா இருந்தோம் ஒரு வாட்டி காட்டுக்குள்ள விளையாட போகும்போது ஞாபகம் இருக்கா நான் பாட்டுக்கு பட்டக்குன்னு ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டேன் நீ வாட்டுக்கு அண்ணாந்து வாத்தி எனக்கு அந்த பழம் தான் வேணுன்ட்ட எனக்கு ஒரே வெக்கம் அல்ல போச்சு அப்புறம் நீ பக்கத்துல காட்டி அந்த புளியம்பழம்னு சொன்ன நான் பறிச்சு கொடுத்தேன்ல எல்லாத்தையும் மறந்துட்டு பத்தியா நீயே தாவணியை போட்டோன்னு ஏன்டி தடுப்பு சோறு போடுறீங்க சாப்பிடு அப்பா வந்துட்டாருனா அப்பா வந்தா என்ன அவருக்கு ரெண்டு பணியாரத்தை கொடுப்போம் ஜமீன்ல மாமா பாக்காத பொன்னரசி ஐயோ அம்மா ஆஹா அத்தை வருதா அது வாடிப்பட்டி மேளமாச்சே வளைச்சு வளைச்சு வாசிக்குமே எஸ் ஆயிடுறாடே என்னது இது பணியாரம் மாட்டே இருக்குது இது ஏன் கீழே கிடக்கு ஜமீன் வீட்டுல பணியாரம் கூட கீழே தான் கிடக்கும் ஐயோ கோழி பேசுது ராமநாராயணன் படத்துல குரங்கு போனே பேசும் குழம்பு காய்ச்சிர வேண்டியது அஞ்சல உலக எடுத்துட்டு சேவல் மரியா கத்துற அம்மா பஞ்சாரத்துக்குள்ள ஒரு சார பாம்பு பூந்துக்குச்சு அடிச்சு எடுத்துக்கிட்டு ஒரு உரலை வந்துருக்குது என்ன உரிமை இல்லையா என் சின்னத்தா பேரன் தானே அவனோட ஜமீன் ரத்தம் ஓடுது இல்ல யாரு கொல்லப்புறமா உள்ள வந்தவன் அந்த குள்ள கிளறி அவ மக வயத்து பேர உங்களுக்கு ஜமீன் ரத்தமா இங்க இருங்க மாமா என்ன பத்தி எது வேணாலும் சொல்லட்டும் பாட்டிய பத்தி ஏதாவது பேசினா பஞ்சாயத்து ஆயிரம் பாயம் விட துப்பு விட்ட பயல இந்த பாரு உன் பாசத்தை எல்லாம் இவரோட வச்சுக்கோ உன் பவுஸ் எல்லாம் என்கிட்ட காட்டாத இனிமே வீட்டு பக்கம் வந்தா கையை கால உடைச்சு போடுவேன் போல அத்தா வேட்டி கட்ட போறீங்களா வெச்சுக்க அப்படி லாக் பண்ணுவோம் ஏன்டா இப்படி பொறுப்பு இல்லாம அலையற எல்லாம் நாங்க பொறுப்பாயத்தியா இருக்கோம் உங்க பையனை மட்டும் பட்டணத்துக்கு அனுப்பி கான்வென்ட்ல படிக்க வைப்பீங்க எங்க அப்படியே கிராமத்துல திரிய விட்டீங்கல்ல எதுக்குப்பா நம்மள தான் மடி கூட்டி வந்திருக்கிறேன் ஏன் வரக்கூடாதா இவனுங்க சும்மாவே வம்பு வளப்பானுங்களே வம்பு வளத்தா நாம விட்டுருவோமாடா டேய் இந்த ஊர்ல தான் வசியம் இருந்து விக்கிற வஜ்ரவேலுன்னு ஒருத்தன் இருக்கேன் அவனையே நம்ம பார்க்க போறோம் எங்க அத்தை ஜமீனுக்குள்ள காலே வைக்க கூடாதுன்னு என்ன அவமானப்படுத்தினாள்லடா அவளுக்கு வசியத்தை வச்சு கோணல் மானலா நடக்க வச்சா எப்படா இருக்கும் யோசிச்சு பாருங்கடா பாத்தியா நாக்கு லெப்ட் வாங்கும் போது கை ரைட் வாங்குதுடா எப்படி இருக்கு ரொம்ப கேவலமா இருக்கு சிங்கா அதுக்கு தானே பிளான் போட்டது என்னது எடக்கு மடக்கு டீ ஸ்டாலா
உரிமையாளர் உருட்டு கட்ட உலகனா தான் நம்மள வில்லங்க எதுக்கு வேறு கடைக்கு போவோம் அட இருரா ஆளுக்கு ஒரு டீயை போட்டு அந்த வஜ்ரவேல் விலாசத்தை விசாரிப்போம் யார் இவன் ஏன் பேரை சொல்றான் ஏய் உனக்கு சவுண்ட் சர்வீஸ் வச்சு சொல்வாங்களா தள்ளி உட்கார் ஏய் குடிக்கிற மாதிரி மூணு டீயா போடுறா குடிக்கிறதுக்கு டீ போடாம பின்ன கால் கழுவுறதுக்கு டீ போடுவாங்க ஓ உங்க ஊர்ல அந்த பழக்கம் எல்லாம் இருக்காடா எடக்க மடக்கா பேசுன சுட தண்ணியை மோந்து மூஞ்சில ஊத்திடுவேன் ஏய் இருப்பா இரு இரு ஏய் குடிக்கிற டீயா போட்டு குடுறா எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்த பத்தி இல்ல ஏய் குடுறா குழப்ப பாரு போ இதுல மொரப்பு ஏண்டா இந்த வசியம் வைக்கிறானே வஜ்ரவேலு அவன் வீடு உனக்கு தெரியுமாடா அந்த வஜ்ரவேல முன்ன பின்ன பாத்திருக்கியா முன்ன பின்ன சைடுல எல்லாம் நாங்க பார்த்தவங்க தாண்டி எங்க ஜமீன்ல வேலை பார்த்த பயம் அவன் வேலை பார்த்தனா சாணி பொறுக்கி போட்டுக்கிட்டு இருந்தான் ஒரு வாட்டி நெல்ல திருடி புட்டாட்டு அப்பு 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 அப்புன்னு அப்பி அப்படியே விரட்டி விட்டதே இந்த கிராமத்துலதான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கான்னு கேள்வி என்ன அவன் வைக்கல மட்டும் பிரிக்க மாட்டான்டா இப்ப ஒன்னையும் பிரிக்க போறான் என்னடா வஜ்ரவேலை பத்தி சொன்னா நீ சவுண்ட கூட்டுற அந்த வஜ்ரவேலே நான் தாண்டா நீயா எங்க போயிட்டான் பேரை கேட்டதுமே மறைஞ்சிட்டான் பாய வச்சு சும்மா இருக்க மாட்டியா பாசிக்காரம் வசியம் பண்ற வச்சிரவேலுக்கிட்டே போய் உங்களுக்கு இப்படியே அத்திக்கு வசியம் பண்ணுவேன்னு சொன்ன இனிமேல் சுசியம் தான் பண்ணுவேன் என்னாச்சுடா ஐயோ அந்த டீ கடைக்கார வேலையை காமிச்சுட்டா இருக்கு வயிறு அலசுதுப்பா உனக்கு என்னாச்சுடா எனக்கு வயித்துக்குள்ள உருட்டுதுப்பா உனக்கு பொதுவா கைதானடா உருளும் இப்ப வயிறு உருள ஆரம்பிச்சிருச்சா உடம்புனா இந்த சிங்கார மாதிரி சும்மா சிக்குன்னு வச்சிருக்கணும்டா நெருப்பு துண்ட தின்னாலும் நீராவியா வெளியே விடணும் தெரியுமா உனக்கு என்ன பாச்சு அந்த டீ கடைக்காரன் எனக்கும் வச்சுட்டான் போல இருக்குதுடா தாங்க முடியலடா நெருப்பு துண்டு நீராவியா மாதிரி முன்னாடி இந்த அப்படி போய் ஒதுங்குவோமா இந்த அப்படி போவோமா இந்த இப்படி உட்காருவோமா இந்த அப்படி ஏம்பா இந்த இடம் கொஞ்சம் தோதா இருக்குது இங்க நான் சாத்திடுவோமா எங்க சிங்கார கூட்டத்தை காணும் ஏண்டா இதெல்லாம் டூரிங் கொட்டாயா கூட்டம் வர்றதுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவன் டிவி முன்னாடி உட்காந்துருப்பாங்க நாம இங்க உட்காரலாம் உன் பக்கத்துலயே உட்காந்துக்கிறோம்ப்பா இந்தியா பூரா இந்த இயற்கை உரம் தாண்டா காப்பாத்திக்கி இருக்கு ஏண்டி காமாட்சி மக கந்தசாமியோட ஓடி போயிட்டாலாமே என்னப்பா பொம்பளைங்களா வராங்க விடுப்பா கையில பாத்திரம் எல்லாம் வச்சிருக்காளுங்க தண்ணி கிண்ணி எடுத்துட்டு போகல எல்லாரும் நாம வேணா எந்திரிச்சிடலாமா டேய் ட்ரெயின் வந்தாலே எந்திரிக்காதவங்கடாறாங்க இதுக்கா எந்திரிப்பாங்க பேசாம இருறா அங்க எங்க போற இங்கேயே உட்காருவோம் டி என்ன உட்கார்ந்துட்டாங்க ஆம்பளைங்க யாராவது வந்துற போறாங்க ஏய் இது பொம்பளைங்க ஒதுங்கற இடம் அடடா பொம்பளைங்க இடமாம்ல ஐயோ இதுக்கு கூட இந்த கிராமத்துல ஏரியா பிரிச்சிருக்காங்கடா அதான் நான் இங்க வேணும்னு சொன்னேன் மீதி வேணா ஊர்ல வெச்சுக்கலாமா ஏண்டா பார்சல் எடுத்துட்டு போற விஷயமாடா இது பேசாம இருந்து தொலைடா ஆமா தாமரை எங்கடி காணா இன்னும் ஒரு மணி நேரத்துல வந்துருவா சேர்ந்தே போலாம் டி 1 hour ஆகுமா தாமரை வந்த பிறகு அப்புறம் வேற இருந்துட்டு போவாங்களாம்ல ஐயோ அவ்வளவெல்லாம் தாங்காதுடா காஞ்சி கருவாடாயிரும் ஒன்னு செய்வோம்டா தரையோட பொத்தனை மாறி படுத்துக்கிட்டு தவந்து தவந்தே போயிருவோம்டா இங்க வர்றா முதல் மரியாதை ராதா வயசாகி உட்கார்ந்துருக்கு தண்ணிய பாரு கண்ணாடி மாதிரி ஆமாடா ஆமாடா நம்ம ஊர்ல கூட இப்படி இல்லப்பா மூஞ்சல தெரியலப்பா எது தெரிஞ்சா என்னடா முதல்ல கழுவிட்டு கிளம்புவோம்டா செய்யறானுங்க எப்படி இந்த ஊர்க்காரன் ஏமாத்தின பத்தி இல்ல ஒரு பய பாக்கலடா இந்த 10 ரூபாய் ஆஃப் ஆயிக்கிறியா மாடு போல இருக்கு காலமாடா பசுமாடா பிரிச்சு வேணா பாரு
சில மாதிரி அங்கங்க நிறுத்தி வைக்கிறீங்களடா. இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியும். என்னோட கடைசி ஆயுதத்தை உபயோகப்படுத்தட்டுமா? ஏதாவது ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி எப்படியாச்சும் எங்களை காப்பாத்திருப்பா. காப்பாத்துறேன். பம்பிழுத்தான் பட்டி வாசிகளே, வடக்கம், இதுக்கு மேல எங்களால ஓட முடியல. ஏன்னா அப்படி டிசைன் டிசைனா இந்த ஊரை கட்டி வச்சிருக்கீங்க. எங்கிட்ட முட்டினாலும் மெயின் ரோடு வரமாட்டேங்குது. அப்படியே நீங்க எங்களை விட்டுட்டாலும் இவன் இன்னும் 5 நிமிஷத்துல எங்களை காட்டி கொடுத்துருவா போல இருக்குது. அதனாலதான் நாங்களே சரண்டர் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டோம். எங்களை அடிங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன். இது குடிநீர், இங்கு குத்த வைக்காதீர்கள்னு ஒரே ஒரு போர்டு எழுதி போட்டாயிரடா, நாசமா போற வைக்கலாம். என்னடா பொன்னரசி தோல் சுருங்கி ஆள் சுருங்கி கருத்து 6 அடி 3 அடி ஆயிருச்சு. பாட்டி பாட்டியா? என்ன பாட்டி தொங்க தொங்க பையோட எங்க போயிட்டு வர்ற? கலக்கறி பேராண்டி, உனக்காகத்தான் வாங்கிட்டு வரேன். கலக்கறிய வச்சு நாக்கு வலிக்கவா? வேற எதுவும் இல்லையா? உள்ளு ரெடியா இருக்குல்ல. ஆமா, நீங்க எல்லாம் ஏன்டா அப்படி நிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, பொன்னரசி கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகுற, அப்படி அதான் அப்படியே பிக்கப் பண்ணலாமான்னு நிக்கிறேன். அதுக்கு இவனே ஏன் கூட்டிட்டு வந்த? ஏன் இவனுக்கு என்ன சவு முட்டாய் மாதிரி இழுவையா எடுத்து காரியத்தை கெடுத்துருவானடா பாட்டி. ஏ நிறுத்துறா நிறுத்துறா, பாத்தியா சங்கு பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அங்க பாரு பாட்டி. பொன்னரசி இறச்சிடுறாங்க. ஐயோ, என் பேத்தி என்னமோ ஆயிப்போச்சு. அதான் உனக்கு என்ன ஆச்சு? ஐயோ, எல்லாரும் வாங்கல. என் பேத்தி என்னமோ ஆயிப்போச்சு. ஐயோ, எல்லாரும் வாங்கல வாங்கல. அடுத்து கேடா வாடா, அடே அடே வாடா 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 வாடா. ஐயோ, வாயில நுழைஞ்சது பொன்னர்ச்சி, உனக்கு என்னமா ஆச்சு? அடுத்து கேடா வாயில நுழைஞ்சது என்னன்னே பாரா. ஐயோ, வெளியிலுக்குதே காக்காளி மாதிரி தெரியுது. காக்காவலிப்பா? நல்லா தான் நினைச்சு நானு கூடு கட்டி கொண்டு வந்தேன், குயிலுமே பாடலையே கூடு இருந்து என்ன பண்ண. மயிலுன்னு நினைச்சு நானும் மாடம் கட்டி கொண்டு வந்தேன், மயிலுமே ஆடலையே மாட இருந்து என்ன பண்ண. நான் இன்னும் வாங்கி வந்தேன் வாயை திறந்து கொலைக்கலையே. ஏண்டா நான் எவ்வளவு வருத்தத்தோட பாடிக்கிட்டீங்க? என்ன நாய் புனே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க? உன் வருத்தத்துல அரை பாட்டில் காலி ஆயிருச்சே, அப்படி என்ன பாட்டி வருத்தம்? அந்த ஜெமினிக்குள்ள உன்னை அனுப்ப நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன், அது நீ முடியாது இல்லடா. ஏன் கேட்ட புட்டி சீல் வச்சிட்டாங்களா? என்ன விவரம் கிட்டதான பேசிக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணுக்கு தான் காக்கா வழிப்பாச்ச, அந்த பொண்ணு உனக்கு எப்படி கட்டி வைக்கிறது? ஊர் உலக நம்பினதை நீ நம்பிட்டியே. கேனக்கிரிக்கையா இருக்கிய பாட்டி, அவளுக்கு காக்கா வலிப்பும் இல்ல கொக்கு வலிப்பும் இல்ல. நான் தான் வசியம் வஜ்ரவேலுகிட்ட சூரணத்தை வாங்கி முண்டக்கண்ணங்கையில் கொடுத்து கோயில் பிரசாதத்துல வச்சு அவளுக்கு கொடுக்க சொல்லிவிட்டேன். அவ இவ்வளவு சாப்பிடுவான்னு பார்த்தா முழு பழத்தையும் உள்ள விட்டாளா? நடுத்தருவிலேயே விக்கு விக்குன்னு இழுத்துக்கிட்டு படுத்து கிடந்துட்டா. அந்த உடம்புக்கு ஒரு ஒச்சமும் கிடையாது. அவளுக்கு காக்கா வலிப்புன்னு நினைச்சு ஒரு பய பொண்ணு கேட்க வரமாட்டான். ஆனா நாம கோளார கேப்போம்ல. அப்படியா சங்கதி? ஆமா. அடங்க அக்கா மக்கா, அடரா மேலத்தை ஊதுற நாதசுரத்தை. இது என்ன கூத்து?
என்ன கர்மம்னே தெரியலையே. ஏய் நிறுத்துங்க. என்னடா இதெல்லாம்? அது பூவு, இது பழம், இது மேளம், இது நாதஸ்வரம், இது பாட்டி, இது என் வேட்டி, இப்ப என்ன அதுக்கு? சரி வாங்க உள்ள போய் பேசலாம். நில்றங்க. ஏய் கழுவி, என்ன உருப்படாதவங்க எல்லாம் ஒண்ணா சேர்த்து கூட்டி வந்திருக்க? நாங்க ஒண்ணு சும்மா இல்ல, எங்களுக்கு உரிமை இருக்கு. பொண்ணர்ச்சி பொண்ணு கட்டி வந்திருக்கோம். இந்த பயலுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க வந்து பொண்ணு கேக்குறீங்க? ஒரு மாப்பிளைக்கு என்ன தகுதி இருக்கணுமோ அது எங்களுக்கு கொஞ்சம் ஓவர் ஆத்தியா இருக்கு. நீங்க என்ன சவுண்ட் குடுக்குறீங்க அத்த? விளையாட்டு பையன் சொந்தக்காரன் போனா போதும்னு விட்டா கேட பையன் மாதிரி வந்து கலட்டா பண்ற. நாங்களே வேதனையில இருக்கோம். கிளம்புங்கடா எல்லாரும். ஒருவேளை அதான் டெய்லி யானைக்கே இவ்வளவு பெரிய உருண்டை உருட்டி வைக்கிறீங்கல்ல, அதுல கொஞ்சத்தான் நான் தின்னுட்டு மீதியை என் பொண்டாட்டிக்கு ஊட்டி விட மாட்டேன். வீட்டோட மாப்பிள்ளையா வீரப்பா இருக்கிறவங்கல்ல நாங்க. மானம் கட்ட பையல என்ன பேச்சு பேசுறான் பாருங்க. முதல்ல அவனை வெளியே துரத்து விடுங்க. எங்களை துரத்துறியே? காக்கா வழி போந்த மகளை எவ கட்டுவேன்? பாட்டி மேல ஒரு தூசி பட்டா கூட உக்காமக்க பத்து தலை உருளும். இதுக்கு மேல பேசினா உருளும். போடா இங்க இருந்து. அப்பா ஒரு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. என்னம்மா? நான் மாமாவே கட்டிக்கிறேன். ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? நீ சும்மா இருமா. அப்பா அவங்க சொல்றதுல என்னப்பா தப்பு இருக்கு? பலிப்பு வியாதி வந்தவனு என்ன யாருப்பா கல்யாணம் பண்ணிக்குவாங்க? அதையும் மீறி யாராவது என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை போறாவோ? நான் குற்ற உணர்வோடு தான்ப்பா வாழணும். தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன வயசுல இருந்தே எனக்கு மாமா மேல என்ன அறியாமலே விருப்பம் இருந்திருக்குப்பா. ஆமாப்பா, அது இப்பதான் எனக்கே தெரியுதுப்பா. வேற இடத்துல என்ன கட்டி கொடுத்துடாதீங்கப்பா. அம்மாவே உங்களையும் பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுப்பா. ஏய் என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நான் மாமாவே கட்டிக்கிறேன்ப்பா. நான் இங்கதான் போயிருப்பேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா வேணாம்ப்பா, ப்ளீஸ்ப்பா. நான் இங்க இருக்கேன். என்னங்க இவளுக்கு பைத்தியக்காரச்சி மாதிரி என்னமோ பேசுறா? இவளா பேசலங்க, இந்த திருட்டு குடும்பம் சூனிய வச்சவ மனச கலந்துருச்சுங்க. பொன்னரசி சொல்றதும் சரிதானே? ஐயோ என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏ கிளவி, அவருக்கும் சூனிய வச்சிட்டியா? அவரே ஒத்துட்டாரு, நீ என்னடியே? ஆய மூடு. கொல்ல புறமா வந்த குள்ள பிசாசு. யார் பிசாசு? பரபர பரபர அந்த குடும்பத்தை எப்படி நாசம் பண்றீங்க? ஏ யார் நாசம் பண்ணா? சக்கரி சந்தன ஒண்ணாகு மாடி. ஏ நீ தான் சக்கரி. அப்படி தான் பேசுற. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? புங்கத தோள்ள தூக்கி வச்சு வளர்க்க வேண்டிய வயசுல என் ஒரே பையனை கான்வென்ட்ல படிக்க வைக்கிறேன்னு சொல்லி இங்க இருந்து பிரிச்சிட்டேன். என் மகளையும் பிரிய நான் தயாரா இல்ல. நான் முடிவு பண்ணிட்டேன். என் பொண்ணுக்கு மாப்பிள்ள சிங்காரம் தான். வீட்டோட மாப்பிள்ள இருந்துட்டு போட்டுமே என்ன? இப்போ அப்படி சொல்லு மாமா. மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுக்க பழகிக்க. உருவியா தமாசு எப்படி என்ன? ரெண்டு பவுனு சேரும். போகணும் ஜமீனுக்கு மாப்பிள்ளை ஆயிட்டீங்க. மாமாக்குள்ள போடுறாரு. பழனி ஆண்டவா, என்னுடைய கனவெல்லாம் நனவாயிருச்சு. கொடுங்க கொடுங்க.
₹101 மொக்கராசு எழுதிக்கங்க. சரி மொக்க. ஹேப்பி மேரிட் லைஃப். ஹேப்பி ஹேப்பி. டேய். நீ மட்டும் ஒதுக்குற. மாறா. பிறகு பிறகு கொடுத்து அரை முடி செய்யணும். அடி. எனக்கு ஒரு அரை முடி. டேய். உனக்கு செய்யணும்னா 1 கிலோ தங்கம் வேணும்டா. பதுக்கி இருடா. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. இந்தாங்க. என்னது இது? என்னுடைய அன்பளிப்பு. பாட்டி. இருந்த சாப்பிட்டு தான் என்னடா அட போடா இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் அத பாப்பனா இத பாப்பனா தெரியலனா தெரியலன்னு சொல்றா ஏன்டா பம்முறா என்னடா சிரிக்கிறீங்க யாரு பம்முறா நீதான்டா எங்களுக்கு தெரியாத ஆட்டமா போடுற ஆடுற உட்கார ஏப்பா உனக்கு தான் சீட்டாட்டம் பழக்கமே இல்லையே எதுக்கு போயிச்சுக்கற ஏய் எனக்கு முதராத்திரி கூட தான் பழக்கமே இல்ல இந்த போவலியா தண்ணிக்குள்ள தப்புனாதான்டி நீச்ச கத்துக்க முடியும் விடுறா என்னன்னு பாத்துறோம் ஏய் போடுங்கடா என்னடா வச்சு சாப்பிட்டியா கல்யாணம் வீட்ல சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு நீ எழுதுனல்ல அதெல்லாம் வீட்டு கறி பாத்துக்கிடுவா அவ கறி கடக்கற கூட பேசிக்கிட்டு இருந்தாளப்போ மறுபடிய ஆரம்பிச்சிட்டாளோ எடுத்து போடுறா எடுத்து போடுறா என்ன சிங்காரம் ரம்மியா மங்காத்தாவா ரம்மிய யாரா வச்சு ராவலாம் இழுத்துக்கிட்டு இருப்பா மங்காத்தாவை போடு மல்லாக்க போட்டு அடிச்சுட்டு போறோம் அடிச்சு பாரு வந்தையன் எவ்வளவு வச்சுக்கலாம் எவ்வளவு கவர்ல வச்சிருக்காங்களோ அவ்வளவு வருது இல்ல இந்த வச்சுக்க 500 இதா இதையும் வச்சுக்க என்ன 5 ரூபாயா வைக்கிற 5 ரூபாயெல்லாம் ஏமா வச்சான் தெரியல நீ வச்சியா இருறா இருறா பாட்டி பையில இருந்து தெரியாம எடுத்துட்டு வர வேண்டாமா இந்த 500 1000 கட் பண்ண பண்ணிட்டா போச்சு இதெல்லாம் நாங்க பார்க்காமலே அடிப்போம்டா எப்படி நம்ம நம்பர் இங்க பாரு உள்ள வெளிய உள்ள வெளிய உள்ள வெளிய உள்ள என்ன சிங்காரம் டவுசர்க்குள்ள இருக்கிறதெல்லாம் வந்துருச்சு வேற எங்கிட்ட வச்சிருக்கியா டேய் பணியாரம் உன்ட காசு இருக்கட 1,500 இருக்குப்பா 1,500 வச்சு கட்டண கக்குஸ் கூட போக முடியாதடா என்ன சவாலஞ்சு அவ்வளவுதானா உன் பவர் ஏய் பவரை பத்தி எல்லாம் இங்கே பேசாத மோதிரத்துன்னு முடிவு பண்ணிட்டோம்னா மச்சான் போட்ட மோதிரத்தை கலட்டி வச்சு விளையாடுவோம்ல குறா கட் பண்ணு நம்ம டெக்னிக் பாரு கலக்கிட்டோம்ல இப்ப நீ கட் பண்ணு என்ன அஞ்சா ஏ உள்ள ஏ வெளிய ஏ உள்ள இந்த வெளிய ஏ பைய ரெடி பண்றா பணம் வருது போடு போடு வேட்டி சட்டை உருகுறதுக்குள்ள வெளியேறிடலாம்ப்பா அவன் டவுசரை கலட்டாம நான் நீ கிளம்ப மாட்டேன்டா என்னடா சிங்கார எல்லாருக்கும் டீ தண்ணி குடுக்க சொன்னாச்சு அடி சரிபால வெட்டி பாயல்களுக்கு டீ தண்ணியா ஜமீன் வீட்டுல வந்து டீ பாப்ப நடத்துறியா பரதேசிகள ஓடுங்கடா சீட்டாட்டத்துக்கு ஏதாவது சிக்குதான்னு பார்ப்போம் இதை எடுத்தால் கண்டுபிடிச்சிருவாங்களே ஒன்றையும் காணமே ஒன்று எல்லாத்தையும் மேலே தொங்க விட்டுறாங்க இல்லாட்டி சைடில் சோகத்தில் மாட்டிடுறாங்க
யார் போனு மாப்பிள்ளையோடது மாதிரி தெரியுதே வெயிட்டா இருக்குது கொண்டே வச்சா ஒரு 100-200 கிடைக்கும் போல இருக்க இதை பேசாம இன்னைக்கு ஆட்டைய போட வேண்டியதான் சொந்த பந்தத்துக்கு இல்லாததா ஏம்பா கிண்டி விட்டா தாம்பரம் தானே கிண்டாம விட்டாலும் தாம்பரம் தான் போடா நானே ஊர் பேர் தெரியாம முழிச்சுக்கிருக்கேன் என்கிட்ட வந்து கேட்டு ஏது இம்புட்டு போனோம் உங்க அப்பங்கிட்ட இருந்து நவுட்டிட்டியா அதெல்லாம் உங்க புத்தி பாட்டி கொடுத்த பணம் வச்சுக்கோங்க பாட்டி கொடுத்துச்சா ஆமாங்க அது சாக கிடக்கிறப்போ இந்த பணத்தை கொடுத்து என் பேரனுக்கு ஆத்திர அவசரத்துக்கு பணம் தேவைப்படும் போது இது கொடுன்னு சொல்லிச்சு பாட்டி நீ உயிரோட இருக்கும் போது என் மேல உருத்தா இருந்த செத்ததுக்கு அப்புறமும் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கேன் இந்த மாதிரி உங்க ஆத்தா எப்போது பண்ணிருப்பாளா இந்த பணம் பூரா எனக்கு தானே எதுக்கு திரும்ப சூதாடுறதுக்கா நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன் வெளியில ஆட்டோக்காரங்க எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க போய் ஒரு சிட்டிங் போட்டேன்னு வையி சிங்கம்பட்டியில விட்டதெல்லாம் இங்க பிடிச்சிருவேன் வரேன் இத பாருங்க இப்படி எல்லாம் பண்ணீங்க நான் ரயில் முன்னாடி விழுந்து தற்கொலை பண்ணிக்குவேன் அத்தாடி எனக்கு கிதக்குங்குதே நான் ஏண்டி அதெல்லாம் பண்ண போறேன் இந்த பணத்தை வச்சு நான் என்னதான் பண்றது சொல்றேன் போய் 2000 ரூபாய் வாடகையில ஒரு வீட்டை பாத்துட்டு வாங்க 2000 அப்புறம் மீதி 8000 எது கொடுத்த 5 மாசம் அட்வான்ஸ் கொடுக்க வேணாமா ஓ ஆமா அட்வான்ஸ் கொடுக்கணும்ல நல்ல கோளாறு தாண்டி சொல்றேன் இங்க 1 hourல வீட்டோட வராட்டி செருப்பாலடி என்னப்பா இது சைதா பட்டதானே இது என் தோல் பட்டடா கையேடா கிறுக்கு போயில நீ அட்ரஸ் ஏதாவது சுத்திக்கிறியா போடா போ போ ஒரு மாதிரியா தான் திருறாங்க எதுக்கு நீ கொஞ்சம் சூதானமாவே இரு வேட்டி வீராச்சான் ஏ பிச்சைக்காரா இதா இந்த 1 ரூபாய் வச்சுக்கிட்டு ஓடி போய் அந்த வேட்டு வீராசாமியை கூட்டாடா அப்படின்னா நான் தான் வேட்டு வீராசாமி ஓ இதான் என் ஆபீஸ் பிரேக்பாஸ்ட் சுண்ணா சொல்ல டிஸ்டர்ப் குடுக்குற கைத ஒக்கமாக்கா இதுதான் உன் ஆபீஸா அது சரி என்னையா சைவ ஆசையம்னு கறிக்கடை மாதிரி போட்டிருக்க சிட்டியில பவுட்டெல்லாம் பிரிச்சுட்டானுங்க கவுச்சு துண்றவங்களுக்கு ஒரு ஊடு கவுச்சு துண்ணாதவங்களுக்கு ஒரு ஊடு நீ எப்படி வெச்சா நண்ணுச்சா நாங்கலாம் விருந்துக்கு போன இடத்துல இலையில நள்ளி எலும்பு விளலன்னு வைய போட்டவன் விழா எலும்பு வெட்டுற கோஷ்டிடா சரி சரி எனக்கு ஒரு 2000 ரூபாயில வீடு வத்தறியா 2500 ஒரு வீடு இது ஓகேவா ஏய் 2000க்கு மேல 1 ரூபானாலும் ஏன் பொண்டாட்டி என்னைய பிரிச்சு மேஞ்சிருவாள்ல சோக்கா காட்டுறா வா மோண்டியா சொப்பார் நைனா ஊட்டா காட்டுறேன் ஒரு மாசம் கொடகூலி துட்ட கமிஷனா வெட்டினோம் அதெல்லாம் கோளாரா வச்சிருக்கோம்ல குடுத்துருவியா
இந்த தமிழ் செம்மொழி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கல்ல, ஆமா, அத நான் இம்புட்டனால நம்பல ஐயா, இப்பத்தியே நம்புறேன். கட்டா வச்சு சொல்றா, இந்த கிளிஞ்ச வாயில இருந்து வந்துச்சே தமிழ், அத வச்சு தான். எட்ரா வண்டிய ஏழ்ரே கூட்டாத வா, குந்து குந்து என்ன குந்தோ என்ன சந்தோ. வாங்கி குடுத்தா சாப்பிட பெருசேன் செத்து போற என் பாட்டியே நேரா நிக்க மாதிரி இருக்கப்பே. அப்பிட்டு சீக்கிரம் கஞ்சாவே அடிப்பேன், இப்ப நிறுத்திட்டியா? ரொம்ப நல்லது. ஒரு பாக்கெட் சிகரெட் குடியா? சிகரெட் இங்க பிடிக்க கூடாதுப்பா, போலீஸ் பிடிச்சிரும். ஏய் என்ன நீ கடைக்குள்ள கட்டுக்கட்ட வச்சு வித்துக்கு இருக்க? ஒன்னே பிடிக்காத போலீஸ் தான் குடிக்கிறீங்களா வந்து பிடிக்கிறாக்கு? ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். நல்லா போட்டாங்கடா ரூல்ஸ். யோ கம்மனறியா, கணக்கு நாயாச்சே. ₹105 ஹோல்ட் பேலன்ஸ் எவ்வளோ? ₹500 ஐநூறு ஒரு ₹105 ₹605 என்கிட்ட ₹5 இது ₹600 எடுப்பா. ஏ என்ன எங்கிட்ட போய் கேக்க, நீ தான எனக்கு வாங்கி கொடுத்த? தோடா கமிஷன் தான் கழிச்சுக்கப்பா. அப்ப சரி, இப்படி கோளாரா சொல்லணும்ல நம்ம கிட்ட. நான் கணேஷ் பண்றேன். ஏ என்ன வேணாமா, ரெண்டு ஒட்டிக்கிட்டு வந்துச்சுனா இந்தா இரியா. இவன் தானே என்கிட்ட கேட்டான், இவன்ட தான் கொடுப்பேன், அப்பதான் கணக்கு சரியா வரும். விவரக்காரங்கடா மதுரக்காரங்க. யாருக்கிட்ட வா போலாம். அரண்மனையில பாதி இருக்கும் போல இருக்க, இதுக்கு ₹2000 ரொம்ப சல்லிசா இருக்கு. ஹலோ பாஸ், வீட்டுல அங்க போற? இங்க வாயா, வீட்டை பாக்கத்தேன். அந்தாண்ட போனயா? வா அந்த பக்கமா. ஆமா ஆமா. ஏ என்னயா வாசல இம்புட் தூக்கி வச்சிருக்கானே, எப்படி உள்ள வருது? ஜன்னலையா அது போட்டா வாயா. அடேங்க அப்பா, பெருசா தாயா கட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன பாஸ், மூஞ்சில சோத்த கொண்டு அடிக்கிறா? இன்னைக்கு என்ன வெண்டைக்காய் சாம்பாரா? ஏய் யார் தெரியுமில வந்திருக்கிறது? சிங்கம்பட்டி ஜமீனுமா. என் கண்ணு முன்னாடியே ஒரு ஆம்பளை பையல மூஞ்சில சோத்த கொண்டு அடிக்கிறிய, மறுவாதி இல்ல உனக்கு? உனக்கு என்னடா மரியாதை? போறம்போக்கு. அம்மி கல்லு பறக்கும்.
என்னையா கிண்ணத்தால பாயிண்ட்லயே அடிக்கிறா? இன்னைக்கு அது கிண்ணம், அன்னைக்கு அண்டா வா. ஓ அண்டா ஆண்டாளுங்கிறது இவதானா? பாவிகளா ரூட்ட சப்ப கலட்டுற போது ஸ்கூல் போலயா? காலங்காத்தால குச்சி வந்து பண்றியா? வணக்கங்க பாட்டிட்டு வந்திருக்கேன். பாத்துக்கப்பா, இவங்க தான் ஹவுஸ் ஓனரு, அதான் ஹவுஸ். ரெண்டும் பழசா இருக்கு. என்ன இது மாடு கட்டுற கொட்டாய போய் வீடு கிரிக்க? ஐயா நீ குடுக்கற 2000 ரூபாய்க்கு இது பத்தாது. வந்துட்டாரு தோர. என்ன வா இவ்வளவு பெருசா நீளுது, பேர் அகிலாண்டமா? அடச்சி, ஊட்ட மதுர சுத்தி பாரு போ. உன்னை சுத்தி பாக்க ஒரு நாள் ஆகும் போல இருக்கு. போலாம் இதுல போர்ஷன் வேறயாடா? ஆமா சின்னமணி, எத்தனை தபா சொல்லி இருக்கேன் இன்சைட்ல அவுட் சைட் போக கூடாதுன்னு. இதுதான் சின்னமணியாடா? வா வா ஊட்ட பாக்கலாம். சபார் நல்லா ஊட்ட பாத்துக்கோண்ணா. இத்தா கண்டுக்கணியா, இத்தான் பாத்ரூம், அந்தாண்ட பாய போட்டினா பெட்ரூம், இந்தாண்ட அடுப்ப வச்சுனா கிச்சன், இந்தாண்ட குத்த வச்சா அது கக்கூசா? ஹாய் நமிதா. நான் நமிதா, ரெக்ஸோனா சோப்பா வாசனை சும்மா கும்முன்னு தூக்குது. ஐயா ஐயா, என்ன இது பாத்ரூம்னு சொன்ன? படக்குன்னு பாதி நிர்வாணமா ஒரு பொம்பளை அங்கிருந்து எட்டி பாக்குது. அது அது வீட்டு பாத்ரூம். நீ குடி வரசுல நீ ஒருத்தப்பா எட்டி பாத்துக்கோ. தூ, மாத்தி மாத்தி பாக்குறதுக்கு எதனா பாத்ரூமா பயாஸ்கோப்பாடா? எனக்கு இந்த வீடு பிடிக்கல. பஸ் இந்த மாதிரி பெருச்சாலி பொந்தல எவையா குடியிருப்பான்? சரோஜகா சப்ப மேட்ரத்துக்கு உழவு பெருசா வர ஈஸியா கரெக்ட் பண்ணிடலாட்ட. கையா வைக்க ஏண்டா இப்படி பணிவா கேட்டா ஜமீன் குடுக்கும்டா? நாங்கெல்லாம் ஈர மனசுக்காரங்கடா. இந்த துட்ட முதல்லயே குடுத்தேன்னா ஒரு ஜாக்கெட்டாவது மிச்சமா இருக்கா? 1000 ரூபாய் தானே? ஆமா, இந்த வச்சுக்கு. அப்ப நான் வரட்டுமா? மேலூர் போறதுக்கு எந்த வண்டி ஏறணும்? மேல வண்டி ஏறினாலே அடுத்து மேலூர் தான். என்னங்க, அதுக்குத்தான் நானே என் சொந்த முயற்சியில ஒரு வீடு ஒண்ணு பார்த்து வச்சிருக்கேன், தெரியுமா? நிஜமாவா? ஆமா சொல்றேன் கேளு. நான் பார்த்து வச்சிருக்கிற வீடு வெள்ளக்காரன் கட்டின பில்டிங்கு. உங்க ஜமீன் அரமனையில கூட ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் ஒரே கக்கூசேன். ஆனா நான் பார்த்திருக்க வீட்டுல ஆம்பளைக்கு தனியா பொம்பளைக்கு தனியா செப்பரேட்டா கட்டி விட்டுருக்காங்க. அது மட்டுமா, மேல 5 அடிக்கு ஒரு ஃபேன் சுத்திக்கு இருக்கு, 10 அடிக்கு ஒரு டிவி வச்சிருக்காங்க. ஏன் குடிக்கிற தண்ணியில கூட கோல்டு வாட்டருக்கு தனி ஹாட் வாட்டருக்கு தனின்னு பிரிச்சு மேஞ்சிருக்காங்க. இவ்வளவு ஏன்? ராத்திரியும் பகலும் பக்கத்திலேயே காவலுக்கு துப்பாக்கி ஏந்தின போலீஸ் இருக்கு. எவ்வளவு சேஃப்டி! இவ்வளவு வசதியா?
வாடகை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமே இங்க ஒண்ணு அதிகம் இல்ல உனக்கு 3 ரூபாய் எனக்கு 3 ரூபாய் மொத்தம் 6 ரூபாய்க்கு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்தா போதும் என்ன சொல்றீங்க புரியலையா நான் வீடுன்னு சொன்னது இந்த ரயில்வே ஸ்டேஷனை தான் இங்கேயே அப்படியே பட்டறை போட்டுருவோமா நல்லா தான் இருக்கு ஆனா ஒரு சிக்கல் இருக்கு உங்களுக்கு பரவாயில்லையா என்ன சிக்கல் ஆ கொஞ்சம் திரும்பி பாருங்க என்ன ஒரு மாதிரி நோங்குறாங்க என்ன கேட்டா அங்க போய் கேளுங்க ஐயா ஏ இது முதல்லக்கே மோசமாச்சு இப்போ போய் நான் எஸ் ஆகிட்டு வரேன்ங்கல வர 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 வரேன்டி வரேன் என்ன பாஸ் உங்க ட்ரெயின் வரலையா உனக்கு தெரிஞ்சிருக்குற ஆமா செம ஐட்டம் எங்க இருந்து தள்ளிட்டு வந்த தள்ளிட்டு வந்தனா அதான்டா என்னைய தள்ளிட்டு வந்திருக்கு எந்த ஊருப்பா பழனி மலை அடி வரோம் நாட்டு கட்ட சும்மா நச்சுன்னு இருக்கு ஆமா என்ன ரேட் ரேட்டா நீ தான் பார்த்து சொல்ல ஒரு 100 150 இருக்குமா அவ்வளவுதானா அந்த ரேஞ்சுக்கெல்லாம் அது வராது ஏன் ஏன்னா ஏற்கனவே அது எனக்கு செட் ஆயிடுச்சு ஜஸ்ட் மிஸ் செம பீஸ் பீஸா அதை விட ரெண்டு அழகான நல்ல பீஸ் இருக்கு பாக்குறீங்களா கூப்பிடு கூப்பிடு மேடம் இங்க கொஞ்சம் வர்றது வணக்கம் நீங்க பேசுனதெல்லாம் கேட்டிட்டே இருந்தா ஒட்டு கேட்டிட்டு இருந்தியாக்கும் ஏன் உனக்கும் பிகர் வேணுமா அத பக்கத்துலயே ஒரு ஆட்டுகள நிப்பாட்டி வச்சிருக்கீங்க ஏன் பொண்டாட்டி சார் அப்படியே வணக்க சிஸ்டர் இருக்கட்டுங்க நாங்களும் பொழப்புக்காக தான் ஊர்ல இருந்து வந்திருக்கோம் அப்படியே நீங்க 5000 ரூபாயில ஒரு வீடு இருக்குன்னு சொன்னீங்கல்ல ஆமா அது எங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க சார் ஒரு மாச வாடகைய உங்களுக்கு கமிஷனா கொடுத்துறோம் ஆமா நீங்க எல்லாம் யாரு எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க குனியம்பட்டில இருந்து வர்றோம் குனியம்பட்டியா நான் சிங்கம்பட்டி சிங்கம்டா என்னைய போய் வீட்டு புரோக்கர் வேலை வாக்கு சொல்றீங்க போட 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 அவர் சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு அவ என்ன புரோக்கர் வேலை பாக்க சொல்றாடி அந்த தொழில எந்த தப்பும் இல்ல நேர்மையா உண்மையா வேலை செஞ்சா எந்த தொழிலையும் முன்னுக்கு வரலாம் இப்போ நீ என்னதான் செய்ய சொல்ற நீ இவங்களுக்கு ஒரு வீட்டை காமிச்சு கமிஷன் வாங்குங்க அப்படியே சரி அவ சொன்னா நான் செய்வேன்ப்பா ஓகே சார் ஓகே வரியா காட்டட்டுமா அது இந்த அண்டாவை ஊட்டிக்கிட்டு வா ஹாய் என்ன ஓரல் குரல வசத்துது சரி சார் போங்க சார் வா 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 பாத்தீங்களா எப்படி வீடு எமத்தியா காட்டுனீங்க இங்க யாரோ வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன் பேசினபடி ஒரு மாசம் வாடகை கமிஷன் ரொம்ப சந்தோஷம் அப்ப நான் வரட்டுமா இந்த பக்கம் இருந்த ரோட்ட காங்கலியே ஏய் நீ இப்படி வாடி டேய் அப்பா இப்பதான் ரோடே தெரியுது இங்க போங்க ஐயோ என்ன டச் பண்ணிட்டாரீங்க குத்திடுவே வாடி அம்மா அப்பா விளையாட்டு விளையாடலாம் மாச்சலாம் புதுசா குத்துன வந்திருக்கீங்களா ஆமா உங்களை பார்த்தா அஜித் மாதிரியே இருக்குது அப்படியே உன் போர்ஸ் நெங்கிட்டு இருக்கு போங்க வெக்கமா நல்லா படுறாங்கடா வெக்க டடா பின்னாடி இருந்து பார்க்க ஒரு மார்க்கமா தான் இருக்கா பொன்னரசி என்னங்க ஒண்ணு இல்ல ஏதோ நீ கொடுத்த ஐடியாவுல நானும் கொஞ்சம் சொந்தமா சம்பாதிச்சு ஒரு வீட்டை புடிச்சு அட்வான்ஸ் கொடுத்து பாலையும் காச்சியாச்சு பாக்கி பணம் 2000 ரூபாய் பத்திரமா பாக்கெட்லயே இருக்குது இன்னைக்கு நைட்டு பஸ் பிடிச்சோம்னு வச்சுக்கேன் நாளை காலையில சிங்கம்பட்டி போய் மாமா அத்தைய பார்த்து நம்ம சந்தோஷத்தை பங்கு போட்டு வந்துடலாமா அங்க எல்லாம் இப்ப போக கூடாது வேற எப்ப போலாங்கிற எதை எதை எப்ப எப்படி எப்படி செய்யணுங்கறத நான் உங்களுக்கு சொல்லுவேன் அதுபடி நீங்க செஞ்சா போதும் சரி இனிமேல் இந்த சிங்கம்பட்டிங்கிற பேரே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடாது அது மட்டும் இல்ல இந்த கூட்டாளிங்களை நினைக்கிறது அவங்களுக்கு போன் பண்றது இந்த வேலையை கூட வச்சுக்க கூடாது வச்சுக்கிட்டா என்ன அடி பண்ணுவ வச்சுக்கிட்டா என் மேல மண்ணெண்ணெய ஊத்தி கொளுத்திக்கிட்டு சத்துருவேன் மண்ணெண்ணெய் விக்கிற வேலையில என்ன பேச்சு பேசுறா ரேஷன் கார்டு இருக்கிறவனுக்கே கிடைக்க மாட்டேங்குது நாம இப்பதான் இந்த ஊருக்கு புதுசா குடி வந்திருக்கிறோம் இனிமே அதை வாங்கி வேண்டாமா பயமுறுத்தாத இனிமே நீ என்ன சொல்றியோ அதை மட்டும்தான் நான் செய்வேன் ஓகேயா ஓகே ஓகே புதுங்கல இருந்து கும்முன்னு இருக்குது அப்புறம் என்ன இல்ல உன் பங்குக்கு நீ பாலை காய்ச்சிட்ட என் பங்குக்கு நான் பாயோட வந்துட்டேன் நம்ம பங்குக்கு ஏதாவது மூச்சு விடக்கூடாது என்ன பொன்னரசி இப்படி சொல்ற முத முதல்ல உன் வயிற்றுல என் வாரிசு வளர்ந்துச்சு அதைத்தான் நீ அபார்சன் பண்ணி கழிச்சு விட்ட அவனுக்கு ஒரு தம்பியாவது பிறக்க வேண்டாமா அப்புறம் எப்படி நம்ம வம்ச விருத்தி அவருக்கு அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வருங்க அப்ப நானே சொல்லுவேன் அது வரைக்கும் நான் வாயில விரல வச்சுக்கிட்டு வராண்டால படுக்க வேண்டியதான் அது பக்கத்து வீட்டு வேலைக்காரி தானே அவ
ஒழுங்கு மரியாதைய நாலு வீட்டுக்கு போய் நீங்க பிச்சை எடுக்கணுமா? இல்லங்க, வீட்டு புரோக்கர் வேலைய பாருங்க, போங்க. போறேன், இப்பவே ஆரம்பிக்கிறேன். இவ்விடம் வீடுகள் மனைவிகள் வாங்க விற்க, வீடு மனை வாங்க விற்க அணுகவும். பழைய ஜமீன் கட்டடத்தில் பிரித்தெடுத்த பர்மா தேக்கு இவ்விடம் உள்ளது. அடி,